ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பிரசாத் லாபுக்கு வந்து பிரெஸ்ஸை மீட் பண்ணி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு சந்தோஷமும் டென்ஷனும் கலந்துருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. பிகாஸ் பெரிய கேப்ன்றதுனால பார்ட்னர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது ஃபோனில் தான் சொன்னார் மனோஜ் எனக்கு, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு லைன் சொல்கிறேன் சார், கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. ஓகே சொல்லுங்கள் மனோஜ்னு சொல்லி கேட்டேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ரூம்மேட்ஸு, மச்சான் மச்சான் கூப்பிட்டுப்பீங்க. இவங்க வந்து நைட் வந்து குட் நைட் சொல்லி தூங்குறாப்புல மார்னிங் ஆனால் ஒரு சூப்பர் ஃபிகராக மாறுறாரு அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி, ஓகே கதையை கேட்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கதையை கேட்டேன். இந்த எப்படி நடக்குது, இதனால வர விளைவுகள் என்ன, இதெல்லாமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து அவர் கதையாக பண்ணியிருந்தாரு. ஸோ நான் வந்து நிறைய படங்கள் உங்களுக்கு தெரியும், சீரியஸாக வந்துட்டு சீரியஸான படங்கள் அப்புறம் வந்துட்டு சப்ஜெக்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் கூட ரொம்ப நம்ம ஜான் விஜய் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப சீரியஸாக போயிட்டு மனோஜ் கிட்ட போயிட்டு, மனோஜ் இப்போ என்ன பண்ணணும், இப்போ நெக்ஸ்ட் சீன் என்ன, இதுக்கு முன்னாடி சீன் என்ன, இதோட மூட் என்ன கேரி பண்ணால், மனோஜ் ஒரு மாதிரி பார்த்தார் ஒரு ரெண்டு நாள், என்ன இவன் ரொம்ப கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு. மூணாவது நாள்லேருந்து எனக்கு புரிஞ்சிச்சு என்னென்னா, இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய படம் கிடையாது. ஒரு ஸ்கூல் எஸ்கர்ஷன் போகும்போது எவ்வளோ ஜாலியாக ஒரு ஃபன்னாக போவோமோ அந்த மாதிரி போயிட்டு பண்ணி கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு படம்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அடாப்ட் ஆயிட்டேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி மெடிடேஷனு, அதுக்கப்புறம் ஷார்ட் நடுவில் வந்து லூடோ ஆடுறது, அப்புறம் வந்து அங்கே ஹன்சிக் அவங்க வந்து ஊனோ ஃப்ளிப் ஆடுறது. ஸோ ஒரு ஒரு வெக்கேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வெக்கேஷனில் வந்த கோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை உட்காந்துருக்காங்களே இவங்க எல்லாரோடையும் போனால் எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க. அந்த மாதிரி தான் அந்த ஷூட்டிங் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியாக எவ்ரி சீன் ஆடியன்ஸ் வந்து எப்படி சிரிக்க வைக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் வந்து இவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த பக்கம் ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் டெக்னீஷியன்ஸ், அவங்க ஒரு ட்ரிப்பு, கேமராமேனு, மியூசிக் டைரக்டர், எடிட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அட் த சேம் டைம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ப்ரொடியூசர்ஸ் அவர் மேலே வரல, ராயல் ஃபார்ச்சுனா கிரியேஷன்ஸ் முதல் படம் அவங்களுக்கு. ஒரு இந்த படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுமோ அதோட ரொம்ப அதிகமாகவே செலவு பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கிட்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டு இந்த படத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் தமிழில் அவங்க நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இது பார்ட்னர் படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பாப்கார்ன் வாங்கி ஃபேமிலியோட குழந்தைங்களோட போய் பார்த்து ரொம்ப யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதே உள்ளே போயிட்டு ரொம்ப யோசிச்சு கதை திரைக்கதை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான படம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு தியேட்டருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 hours ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.